அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது அறிவுக்கான பதிவு அனைவரும் அவசியம் அறிய வேண்டிய பதிவு லீகல் லிட்ரஸி எபிசோட் டூ சட்டம் அறிவோம் பகுதி ரெண்டு நம்மளுடைய முதல் பகுதியில் சட்டம்னா என்ன சட்டத்தை ஏன் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அந்த வீடியோவை பார்க்க தவிரவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது போய் பாருங்க இன்னைக்கு இந்த பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறது சட்டங்களுக்கெல்லாம் முதன்மையான சட்டம் தாய் போல விளங்குற சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது உருவான முறை எப்படின்றதான் பார்க்க போறோம் இந்தியாவில ஒரு சட்டமானது இப்படிதான் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஒரு அரசியலமைப்பு சபை வேண்டும் அப்படின்னு முதன் முதல முன்மொழிந்தவர் எம் என் ராய் அவர்கள் இதுவே பின்னர் இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கையாகவும் மாறியது ராஜகோபாலாச்சாரி அவர்கள் ஒரு அரசியலமைப்பு சபைக்கான கோரிக்கைக்கு குரல் கொடுத்தார் இந்த கோரிக்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்டில் ஆங்கிலேய அரசும் செவிசாய்த்து ஏற்றுக்கொண்டது இதற்கு பிறகு மறைமுக தேர்தல் முறையை பயன்படுத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை தேர்வு செஞ்சாங்க இந்த சபையின் முதல் கூட்டமானது டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அன்று கூட்டப்பட்டது சில மாதங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் கட்சியினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் ஒரு சில பிளவுகள் ஏற்பட்டு தனி நாடு கோரிக்கையை முன் வச்சாங்க இந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல கடைசி இந்திய கவர்னராக பணியாற்றிய மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்கள் இந்திய சுதந்திர சட்டம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நைன்டீன் செவன் அப்படிங்கறத இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வெவ்வேறு இந்திய அரசியலமைப்பு சபை இந்த பிறகு இந்திய அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு இவங்க எல்லாம் இணைஞ்சு இரண்டு வருஷம் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் கடின உழைப்பு செய்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கான வரைவை உருவாக்குனாங்க அந்த வரைவு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த நாள் தான் நாம தேசிய சட்ட தினமாகவும் தேசிய அரசியலமைப்பு தினமாகவும் கொண்டாடிட்டு இருக்கோம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த சட்டமானது முழுமையாக அமலுக்கு வந்தது அந்த நாள தான் நாம குடியரசு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக பெரும் காரணியாக இருந்தவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சபையின் தலைவராகவும் பணிபுரிந்தார் உலகில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக ஆராய்வு செய்து அதன் பின்னரே இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது இந்த நாள் வரை இந்திய அரசியலமைப்பு சட்டமே உலகில் நீண்ட பெரிய அரசியலமைப்பு சட்டமாக கருதப்பட்டு வருது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தையாகவும் போற்றப்பட்டு வருகிறார் முதன் முதலில் கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டமானது இன்றளவும் நாடாளுமன்ற நூலகத்தில் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்தியாவில் பிறந்த அனைத்து குடிமகனுக்கும் உரிமைகள் என்ன கடமைகள் என்ன ஒரு நாட்டை ஆளும் பிரதம மந்திரியையும் ஜனாதிபதியையும் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் குறிப்பிட்ட மாநிலத்தின் ஆளுநரையும் முதலமைச்சரையும் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் தேர்தல் முறை எவ்வாறு இருக்க வேண்டும் முதலில் இந்திய குடிமகனாக இருக்க என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படின்னு அனைத்தையும் சொல்றது இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டம்தான் அனைவரும் கட்டாயம் அறிய வேண்டியதை அறியாததை அறிவோம் இந்த பதிவுல ஏதாவது சந்தேகமோ இல்ல திருத்தமோ இருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களோட இந்த பயணத்துல தொடரணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க